அதிருக்கட்டும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்க? ஐயோ, அறிவு குழந்தைங்க. பூபதின்னு ஒரு பையன். The development of English drama is rather complicated. வாங்க பூபதி, அட என்ன கையில பல்டினோட? குழந்தைக்கு கஷ்டப்பட்டு ஆரோக்கியம் எல்லா அப்பனும் பிள்ளைய படுறா படுறான்னு சொல்லுவாங்க. இவப்ப வேற மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன். என்னுடைய அரிய கண்டுபிடிப்பு. ஓட பாக்குறேன். இந்த பச்சலைய பத்தி உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அப்ப குடி குடி. டேய் என்னடாச்சு? குரல் ஸ்வீட்டா இருக்கணும்னு எங்க அப்பா ஒரு மருந்து கொடுத்தான். அத சாப்பிட்டதுல இருந்து நான் நாய் மாதிரியே குலைச்சுக்கிட்டு இருக்கேன்டா. ரோட்ல போற வர நாய்ங்கெல்லாம் என்ன துரத்துதுடா. அதுல நாலு நாய் சொறி நாயுடா. இந்த பசங்களுக்கெல்லாம் ப்ரொஃபசர் யார் தெரியுமா? சாம்பசி. அதாமா, நீ படிக்கிற காலத்திலேயே இருந்தாரு. உன்னை எடுக்கு போய் இன்னொன்னு மாத்தி எடுத்துருவோம். வாங்க சார், வாங்க. இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும் தெரிஞ்சுதா நான் எப்பவும் இந்த கத்தியை கையிலேயே வச்சிட்டு இருக்கேன். கிட்ட வாங்க சார். சைக்கிள்ல நாம வந்துகிட்டு இருக்கோம். ரோட்ல காரை குறுக்க நிக்க வச்சா என்ன அர்த்தம்? என்ன ஏன்டா கேக்குற? அங்க போய் கேளு. இதுவரைக்கும் நாம் அடிமைப்பட்டு கிடந்தது போதும். ரேகாவுக்காக பயந்து வாழ்ந்ததெல்லாம் இந்த நொடியோடு ஒழியட்டும். இன்னிலிருந்து நாம் ஒரு புது பிறவி எடுப்போம். வாங்கடா. நீ இப்படி அடிக்கடி வசனம் பேசி எனக்கு வீரம் வந்து நான் ரேக்கா கிட்ட அவமானப்பட்டதான் போதும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, அடிக்கடி அவமானப்பட முடியாது. நமக்கு ஏண்டா அந்த புது வீரம்? நீயே போ. நான் போறேன்டா. சிறுவர்களா? ஏமா, இவ்வளவு இடம் இருக்கு, வண்டிய நடுவுல நிக்க வைக்கணும். ஏன், என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? நாங்க எல்லாமே சேர்ந்து ஓரமா தள்ளி வச்சிருவோம். பாப்போமே. துடிக்குது புஜம். வாங்கடா. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, ஓரங்கட்டு ஒரு கை பாப்போம். கமான் தள்ளுங்க. ஆரே காவண்டி, இது டப்பா வண்டி, இது வெள்ள வண்டி, அடாயில ரொம்ப தேங்க்ஸ். நின்னு போன காரை தள்ளி ஸ்டார்ட் பண்ணதுக்கு பாய். கை போச்சு, என் கால் போச்சு. எனக்கு அப்பவே தெரியும்டா அந்த கண்ணா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்ம ரேகாக்கு அடிமை தாண்டா. நமக்கே வீரம் வந்தாலும் அந்த வீரத்தை வச்சு நம்மளே அவமானப்படுத்துறாளு. ஏண்டா நம்ம தலைவிதி இப்படி இருக்கு? இத மாத்த வழியே இல்லையா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எனக்கு மட்டும் வசக்கு போடு ஆத்தா. என்னடா பிளாட் சிஸ்டமா? ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஈஸ்வரன் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி அந்த ரேகாவை அடக்கு தாயே, அவ ஆணவத்தை ஒடுக்கு தாயே, அவ திமிர மடக்கு தாயே. இங்கேயும் டிராபிக் ஜாமா. யார் யானே? கடவுளோட பக்தன். வழி விடுங்க, நாங்க ரொம்ப நொந்து போய் வந்திருக்கோம். நீ வழி விடுப்பா. ஆத்தா, கோவில்ல இடது பக்கத்துல இருந்தா வலது பக்கம் சுத்தணும். அந்த அறிவு கூட இல்ல? அந்த அறிவு இருந்தா நாங்க ஏங்க மண் புழுவா நெளிகிறோம். பக்தா வழிவிடு. நீங்க வழிய விடுங்க. ஆத்தாவை வேண்டினாலும் சண்டேன்னு வந்தா நாங்க தோத்துருவோம். கொஞ்சம் வழிவிடுங்க சார். கோயில சுத்துறதுக்கு எங்க காரணத்தை நாங்க சொல்றோம், உன் காரணத்தை நீ சொல்லு. யார் காரணம் முக்கியமோ அதை விட வழிவிடுறோம். அதான முதல்ல நீயே சொல்லு. எங்க அம்மாவோட வேண்டுதல் யா? இந்த ஊர் காலேஜ்ல புதுசா சேர போற, வழக்கப்படி எல்லாத்தையும் நீ தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லி வேண்டிட்டேன் நாங்க. அதுதான். எந்த காலேஜ்? கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். என்ன மேஜர்?
எக்கனாமிக்ஸ். நீ படிச்ச காலேஜ்ல எல்லாத்துலயும் நீ தான் ஃபர்ஸ்ட். ஆமா ஆத்தா ஆத்தா உன் கருணே கருணே ஆத்தா உன் கருணே கருணை நீ இல்ல நீங்க உருளுங்க பெறலுங்க குட்டிகர் நடிங்க ஏன்னா நீங்க தான் எங்களை காப்பாத்த வந்த அந்த அம்பாலா பார்த்து உன்னை எங்க காலேஜுக்கு அமைச்சிருக்கா நம்ம கிளாஸ்ல ரேக்கான்னு ஒரு பொண்ணு இருக்கா அவ ஒரு அடங்கா பிடாரி அவ கொட்டத்தை நீதான் அடக்கணும் நம்ம கொள்கையை நீதான் நிலைநிறுத்தணும் விளையாதீங்களா செய்வாரு டாக்ஸி லவ் இஸ் ஒண்ணுமில்லை காத்தால இருந்து ஒரே ஜலதோஷம் ஜலதோஷத்துக்கு மருந்து சாப்பிட்டா ஏழு நாள்ல குணமாகும் சொன்னா சாப்பிடல என்ன ஒரு வாரத்துல குணமாகும்னு வக்கீல் சொன்னார் சிரிப்பே வரலையே என்ன வாசனையே இல்ல பரவாயில்ல நீ படிடா என்ன செய்யறது நமக்கு வர்றதுதானே செய்ய முடியும் நீ படிக்காதா நல்ல பிள்ளைங்கப்பா ஷேக்ஸ்பியர் ஓல்ட் ஷேக்ஸ்பியர் டோல்ட் அப்பா நீ பச்சின இன்னைக்கு தான்ப்பா பாக்குறேன் டோன்ட் டிஸ்டர்ப் மீ ஐ இங்கிலீஷ் கூட பேசுவியா அப்பா உன்ன மாதிரி மிஸ் எனக்கு ஏன்ப்பா இல்ல அந்த மிஸ் என்ன குடுத்துருப்பா சரிண்ணா அவசகரமா பேசாதடா தேவையில்லை பெரிய தொல்லையா போச்சு முதல்ல இந்த மீசை கட் பண்ணுங்க சுருக்கு சுருக்கு குத்துது ஏன் அழறீங்க இந்த மீசை கதை உனக்கு என்ன தெரியும் ஷேக்ஸ்பியர் டோல் பையர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜேம்ஸ் பாண்ட் நாட் நாட் செவன் ஷேக்ஸ்பியர் டோல் பையர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜேம்ஸ் பாண்ட் நாட் நாட் செவன் ஷேக்ஸ்பியர் டோல் பையர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜேம்ஸ் பாண்ட் நாட் நாட் செவன் ஷேக்ஸ்பியர் தந்தையே தாங்கள் எனக்கு என்ன செய்தீர்கள் மகனே நீதானடா விழுந்து விழுந்து படிச்சாகணும்ன அதனாலதான் ஆலமரத்து வேற அடியோட புடுங்கி அரைச்சு கொடுத்த அதை சாப்பிட்டா இப்படித்தான் ஒரு இடத்துல சரியா நிக்க முடியாது விழுந்து விழுந்து படி விழும்போது அடிபட்டுட்டா அதுக்கும் ஒரு வேர் வச்சிருக்கேன் அதுதான் ராட்சச ரணகள்ளி வேர் காரியத்தை கெடுத்துட்டீங்களப்பா காரியத்தை கெடுத்துட்டீங்களே ஷேக்ஸ்பியர் டோல் என்னால முடியாது ஜேம்ஸ் பாண்ட் நாட் நாட் செவன் என்னால முடியாது மீசை எடுத்தா உடனே வளர்ற மாதிரி ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பா என்ன மயில் வழக்க வைத்தியம் நான் நினைச்சேன் எனக்கு நீ அப்பனானதே வெஸ்ட் ஜூட் என்ன பண்ணுது பால் டப்பா சார் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எப்பயும் இதே தான் சாப்பிடலாம் நான் குடிக்க மாட்டேன் அப்படியே சாப்பிடுவேன் சார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எங்க சார் இருக்கு என் முதுகுல இருக்கு உள்ள எழுதுமா தேங்க்யூ சார் 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 போங்க போங்க சார் 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 மகனே 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 அப்பா மகனே உன்னை நெஞ்சோடு நெஞ்சா கட்டி தழுவணும் போல ஆசையா இருக்குடா அப்படியாப்பா உள்ள வாங்கப்பா அப்பா எங்க அப்பா
அப்பா என்ன எங்கப்பா விட்டுட்டு ஓடி போயிட்டீங்க? எல்லாம் உன் தொந்தரவு தாங்காம தாண்டா. கண்ட பச்சை சாறை கொடுத்து எங்க என்ன கொடுமைப்படுத்துவேன்னு ஓடி போயிட்டேன். அப்பா நீங்க என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவீங்க. நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடணும்னு தான் புதுசா ஒரு பச்சை சாறை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்ப்பா. இருங்கப்பா போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்பா இத குடிங்கப்பா. சுருண்டு போன உங்க நாடி நரம்பெல்லாம் முறுக்கேத்தி உங்களுக்கு புத்துணர்ச்சி இளமையும் தரும். குடிங்கப்பா. ஏண்டா இன்னும் நீ திருந்தலையா? அப்பா எங்கப்பா ஓடி ஒளிஞ்சிட்டீங்க? உங்களை தேடி கண்டுபிடிக்க முடியாதே. ஐயோ இப்ப இத யாருக்காவது கொடுத்தாகணுமே. மகனே இவங்க ரெண்டு பேரும் என் கிளாஸ் பெற்ற. இது ராஜா அது ரேகா. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். தம்பி முத முத என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இத கொஞ்சம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆரோக்கியம் ஆரோக்கியம். Thank you. வரண்டா வரையா? சரி வா. தந்தையே மகனே தாங்கள் என் நண்பர்களுக்கு என்ன கொடுத்தீர்கள்? அது சொன்னால் புரியாது. நீயே சாப்பிட்டு பார். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஓம் குடி குடித்துக் கொண்டே இரு. நைனா மகனே எனக்கு முறுக்குது. நைனா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நைனா அம்புஜம் அம்புஜம் ஆபத்துக்கு பாவம் ஏ அம்பு அம்புஜோ ஆகாஷாயத்தை குடிச்சு வந்த கண்ணு குட்டினா ஏற்பாடு பண்ணதே அவர்தானே. எங்க வீட்டுல எங்க நைனா எந்த கஷாயத்தை காய்ச்சி வச்சிருக்கானோ. நைனா மகனே 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 தந்தையே மகனே தந்தையே மகனே தந்தையே மகனே தந்தையே மகனே மகனே. இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு பொன்னான நாள். தெளிவான பார்வைக்கு புதுசா மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். தெளிவான பார்வைக்கு நீங்க புதுசா மருந்து கண்டுபிடிச்சிருக்கீங்களா? உங்க பார்வைய சொல்லுது. நான் ஜூட்டுதான். தந்தையே மகனே இது தெளிவான பார்வை இல்ல. என்ன இது? எக்ஸ்ரே பார்வை. அப்படின்னா அதாவது எனக்கு எல்லாம் நியூடா தெரியுது. நியூடுனா என்னடா மகனே? நியூடு என்றால் நிர்வாணம். அதாவது அம்மனை கட்ட நீ ஓடி ஒளிஞ்சு பிரியோஜனா. நிர்வாணம் நிர்வாணம் தான். இது ஆஸ்பத்திரி எக்ஸ்ரே இல்ல ஆலமரத்து எக்ஸ்ரே. ஓடே ஓடே அம்புஜத்தை இட்டுகள் ஓடே. இன்னும் ஓடே. இதுதான் நைனா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு சரியான வழி. நான் சுட்டேன்.